இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தவரையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த பாண்டிய மரபு என்பது தொன்மையான மரபு. அவங்க தான் தமிழர்களுக்கு உள்ள பேர், அடையாளம். இந்த சூழ்நிலையில் சில சிக்கல்கள் தமிழ்நாட்டில் வருது. இப்போ இந்த தமிழகத்தை நாம் இலக்கியங்களில் படிக்கும்போது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற பிரிவுகளாக நாம் படிக்கிறோம். இந்த பாலை என்ற பிரிவு தமிழ்நாட்டில் இப்போ இல்லை. ஆனால் இதெல்லாம் எங்கே இருந்ததுன்னா குமரிக்கண்டத்தில் இருந்தது. அதனுடைய நினைவாக அப்படியே தொடர்ந்து அதை வந்துக்கிட்டு இருக்கு. முதல் தமிழன் தோன்றிய இடம் குறிஞ்சி நிலம்தான். அவன் எப்போ தோன்றனா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. அதை பற்றி ஆய்வுகள் இன்னைக்கு தொடருது. கூடுமான வரையில் தோராயமான ஒரு அடிப்படையில் 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு குமரிக்கண்டத்திலே மனிதர்கள் மக்கள் வாழ்ந்திருந்ததற்கான சான்றுகள் இப்போ கிடைச்சிருக்கு. அண்மையில் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கையை தனியாக பிரிக்க வேணாம், அது குமரிக்கண்டத்தினுடைய ஒரு பகுதி, தமிழ்நாட்டினுடைய ஒரு பகுதி தான். அது ஒரு குகை பகுதியில், கொழும்புக்கு தென்கிழக்கே ஒரு குகை பகுதியில் ஆய்வு செய்தபோது மனிதனுடைய எலும்புக்கூடுகள் அங்கே கிடைக்குது இலங்கையில். அந்த எலும்புக்கூடுகளை எடுத்து அந்த கார்பன் 14 அந்த ஆய்வு பண்ணும்போது 33,000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மக்களுடைய எலும்புக்கூடுன்னு அதை உறுதி பண்ணியிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் குமரிக்கண்டத்தில் மக்கள் இருந்தார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று இப்போ வந்திருக்கு.